ஹாய் எவ்ரிவான். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க ஆல்மோஸ்ட் தி என்டையர் டீம் ஐ நியூ பிஃபோர், துரை சார் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் எல்லோரும் எனக்கு முதல்லேருந்து தெரிஞ்சதுனால ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வால் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி. இட் வாஸ் கிரேட் ஃபன் ஒர்க்கிங் இன் திஸ் மூவி வித் ஆதம் அண்ட் ஆல் த பீப்புள் ஹூ பிளேட் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த மூவி. ஸ்கூல் ஃபேர்வெல் மாதிரி இருக்கு. ஐ ரியலி ஹேட் ஃபன் ஷூட்டிங் ஃபார் திஸ் மூவி. ஓகே, சீ தேங்க் யூ. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தி தியேட்டர். தேங்க் யூ. இந்த படத்துக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. சேம் டைம் கஜினி பண்டலக்கு மாதிரி இஷ்டப்பட்டும் உழைச்சிருக்காங்க இந்த படத்தில். இன்றைக்கி இந்த படம் வந்து இந்த நிலைமைக்கு வந்து இங்கே இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் நிற்கிது அப்படின்னா ஐ ஷுட் தேங்க் டாக்டர் வி ராம்தாஸ் சார். ஏன்னா இந்த படம் வந்து இந்த லெவலில் ரீச் ஆகுமா அப்படிங்கிற டவுட் வந்து எங்களுக்கே இருக்கும் போது சொன்னார், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இந்த படம் எப்படி நல்ல முறையில் பேசிடணுமோ அந்த நல்ல முறையில் நான் கூட பேசிக்கிறேங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. தேங்க் யூ சார். அண்ட் வேல்முருகன் சார், அவருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் வந்து த்ரூ அவுட் ஃபிலிம் ஷூட்டிங்கில் இருக்கும் போதும் வந்து ஃபாலோ பண்ணி இந்த படத்தை இன்றைக்கி வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அண்ட் எங்கள் அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் அவங்க. இட் வாஸ் லைக் எங்கள் மொத்த ஃபேமிலிக்கே ஒரு 20 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம் இங்கே நிற்கிறதுக்கு. அடுத்தது டேரக்டர் பற்றி சொல்லணும்னா எல்லோரும் சொன்ன மாதிரி தான், காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். என்ன இருந்தாலும் வந்து க்ளியராக முன்னாடியே சொல்லிடுவார், எனக்கு இது இப்படி தான் வேணும், என்ன பண்ணிங்களோ தெரியாது பட் எனக்கு இது ஷார்ட்டில் வந்துடணும்பார். அண்ட் இன்றைக்கி சீக்வன்ஸில் வந்து ஒரு சோகமான சீன் அப்படின்னா வந்து மொத்த யூனிட்டுமே வந்து யார் கூடயுமே பேசணும்னு சொல்லிடுவார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மௌன விரதம் மாதிரி போயிட்டுருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே சமயம் ஒரு சந்தோஷமான சீன் அப்படின்னா வந்து போய் பேசுங்களேன் ஹீரோனோட பேசுங்களேன், ஏன் இங்கே உட்காந்து தனியாக உட்காந்துருக்கீங்கன்னு சொல்வார். ஸோ அன்றைக்கி சீன் எப்படி இருக்குமோ அன்றைக்கி தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மொத்தமாகவே அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அஸ்டன்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே கோ டைரக்டர் மார்க்ஸ், விஜய், பார்த்திபன், ஸோ எல்லாருமே கூட வந்து ஒர்க் பண்ணி தந்திருக்காங்க. அண்ட் சத்யா சார், படம் வந்து ஒரு இதோட ஒரு 4 வாட்டி பார்த்துட்டோம். எல்லா வாட்டியுமே வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக் போனாக இருக்குது படத்துக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 5 பாட்டுமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் டுடே. அண்ட் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் எனது தாழ்ந்த வணக்கம். இந்த பொன்மாலை பொழுது படத்தினை நான் 3 முறை பார்த்து விட்டேன். முதலில் பார்க்கும்பொழுது நான் மட்டும்தான் பார்த்தேன் என்று நினைக்கின்றேன். படத்தை பார்த்த முதலில் என் வாழ்நாளில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. இந்த படத்தை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்நாளில் இருந்த ஒரு குறைபாடு நீங்கிவிட்டது என்று கூறலாம். காரணம், இந்த பொன்மாலை பொழுது ஒரு காதல் ஓவியம். காதல் ஓவியம் என்னுடைய முதல் படம், இதற்கு முந்தைய படம் ஹரிதாஸ், அது ஒரு மருத்துவ ஓவியம். இந்த படத்தில் கூறப்பட்டுள்ள காதலும் காதலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களும் பெற்றோர்களால் கூறப்பட்ட கருத்துக்களும் இன்றைய நிலைமைக்கு தேவை. அதை மிக அழகாக தெளிவாக கருத்துக்களோடு திரையில் காண்பித்திருக்கிறார்கள். அதுதான் என்னை கவர்ந்தது. அந்த காலத்தில் வந்த அலைகள் உதவில்லை, எக் துஜை கேளியே, மரச்சரித்திரம், பின்னர் 2004 காதல், திரு சங்கர் அவர்களால் தயாரிக்கப்பட்ட காதல். அந்த நிலையில் அந்த அளவுக்கு வெற்றி வெற்றி அடையக்கூடிய படம் இது. நான் வாங்கியிருக்கின்றேன் என்பதற்காக சொல்லவில்லை. ஆதவன் என்றால் சூரியன், அவர் எந்த பரம்பரையில் வந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆதவன் மறைவதில்லை. அவர் ஒரு பெரிய மிக நடிகராக வருவார், அவர் வெற்றி பெறுவார் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அவர்கள் தாத்தா திரு கண்ணதாசன் அவர்களை நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது
நான் ஃபைன் ஆர்ட் செக்ரட்டரியாக இருந்தேன். இசைக்கு அவர்களை வந்து அழைத்து சென்று இசை எங்கே போகிறது என்ற தலைப்பில் பேசினார்கள். ஒரு மணி நேரம் என்னுடைய ஏர்லி டுவெண்ட்டிஸ், அதற்கு பின்னர் இப்பொழுதுதான் சந்திருக்கின்றேன். அந்த குடும்பத்தினை இட்ஸ் எ கிரேட் மூவி. இதை ஒரு கலைத்துறையில் கலை துறையில் வந்த குடும்பத்தின் நாயகனை எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் சிறப்பாக வந்துள்ளது. இது நல்ல முறையில் சிறப்படைய உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அடுத்த படத்தில் ஆதவன் கதாநாயகனாக நடிக்க அழைக்கின்றேன். இந்த கதாநாயகி காயத்ரியையும் கதாநாயகியாக அழைக்கின்றேன். அவர்களிடம் அந்த முறையில் அந்த படத்தில் அவர்கள் அந்த இம்பாக்டை உண்டு செய்திருக்கிறார்கள். இன்று அவர்கள் சொன்னார்களே, கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர்கள் தாத்தா ஒன்று பாடினார்கள், ஒரு பாட்டு எல்லோருக்கும் நினைப்பு இருக்கும், அந்த மாதிரி போய்விடாமல் நானே அவர்கள் இருவருக்கும் அடுத்த பட வாய்ப்பினையும் அளிக்கின்றேன். காரணம், அவர்களுடைய திறமைக்காக, அந்த படத்தில் வந்த காட்சிகளுக்காக. வணக்கம்.